உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மல்லர். இன்று நம்மளோட முகேந்திர மீடியாவில் நேர்காணல் சந்திக்க போறது யாரும் பாத்தீங்கன்னா மல்லர் பேரத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சந்திக்க இருக்கேன். அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தம்பி முத்துமானோட படுகொலை வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க களத்துல நிக்கிறீங்க. தொடர்ந்து இந்த முப்பதாம் நாட்களா வந்து தொடர்ந்து போராட்டம் அந்த களத்தை கள வித்தகத்துல நின்றுட்டு இருக்கீங்க. முத்துமானோட படுகொலைய ஒரு எழுத்தாளரா எப்படி பாக்குறீங்க? தம்பி சட்டக்கல்லூரி மாணவர் வாகைக்குளம் முத்துமானோனுடைய படுகொலை குறித்து என்னுடைய பார்வைன்னு சொன்னோம்னா ஒரு மிக முக்கியமாக ரெண்டு வகையா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து அவர் வந்து சிறையில இருந்து படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு போராட்டம் நடக்கிற வரைக்கான செய்திகளை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இப்படி அல்ல, அவர் வந்து கடந்த 8ஆம் தேதி வாகைக்குளம் அருகில் உள்ள சிங்கிகுளம் அந்த சிங்கிகுளம் மலைப்பகுதியில வச்சு அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவர் கூட வந்து மூன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள், கண்ணன், சந்திரசேகர், மாதவன். மூணு பேர். இதுல மாதவன் கல்லூரி மாணவர். மாலையில கைது செஞ்சு 2 மணி நேரம் வந்து அங்க வந்து அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. அந்த அடித்து சித்திரவதை பண்ணும் போது வந்து அந்த பகுதியை சேர்ந்த மாடு மேய்க்கக்கூடியவங்க பார்க்கும்போது இந்த காவல்துறையினர் வந்து அவர்களை வந்து கடுமையா திட்டி அவர்களை வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விரட்டி விட்டுருந்தாங்க. அப்போ கற்கல்ல வந்து களக்காடு காவல் நிலையம் கொண்டு போய் அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்க விடாம சித்திரவதை செய்து அவர்களை வந்து ஒரு போலியான ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அதன் அடிப்படையில 3 வழக்குகள் பதிவு பண்றாங்க. அந்த 3 வழக்குகளின் அடிப்படையில மறுநாள் 9ஆம் தேதி நாங்குநேரி நீதிமன்றத்துல வந்து அவர்களை ஆஜர்படுத்திட்டு அன்றைக்கு இரவு வந்து சிறுவைகுண்டம் சிறைக்கு கொண்டு போயிடுறாங்க. கொரோனா தொற்று இருப்பதுனால இந்த கொரோனா தொற்று இவர்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சதுக்காக அங்க வந்து கொண்டு வைக்கிறாங்க. அங்க வச்சு 15ஆம் தேதி அதுலேருந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு 15ஆம் தேதி ஏற்கனவே 2018 வந்து மூன்றடைப்புல நடந்த ஒரு பஸ் உடைப்பு வழக்குல வந்து ஒரு வாரண்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சம்மனை கொண்டு போய் கொடுத்து அந்த சம்மனின் அடிப்படையில 22ஆம் தேதி வந்து நாங்குநேர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க. இதற்கு இடையில வந்து பாளையங்கோட்டை சிறைக்கு வந்து இவர்களை மாற்றுவதற்கு 16 பேரை மாற்றுவதற்கு நிர்வாகம் முடிவெடுத்து அதன் அடிப்படையில வந்து முத்துமனவோடு கைது செய்யப்பட்ட சந்திரசேகர், மாதவன், கண்ணன் 3 பேரையும் மற்ற கைதிகளோடு சேர்த்து பாளையங்கோட்டை கொண்டு போயிடுறாங்க. இவரை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க தனியாக. ஸ்டாங்கஸ்ட் கார்டு வலிக்காவல்ல கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்துறாங்க. அங்க வாய்தா முடிச்சுட்டு வர்றாரு. பாளையங்கோட்டைக்கு நேரம் கொண்டு வந்துடுறாங்க. பாளையங்கோட்டைக்கு வந்த உடனே இவர் வந்து அந்த ஏற்கனவே சிறுவைகுண்ட சிறையில இருந்து கொண்டு வந்தவங்க எல்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவர் அவர்களை வந்து சிறைக்குள்ள எடுக்கல, அட்மிஷன் எடுக்கல. இவரை எடுக்கிறாங்க. அப்ப இவரை எடுக்கும் போது அந்த 3 பேரும் பாக்குறாங்க. சரியாக ஒரு 2-2.5 மணிக்கு உள்ள போறாரு. சிறை பதிவேட்டின்படி பதிவுகளின்படி 2:35 அட்மிஷன் எடுக்கிறாங்க. அப்படி அட்மிஷன் எடுத்து அங்க சில நடைமுறைகள் இருக்கு சிறையில. பாளையங்கோட்டை சிறை வந்து மற்ற சிறைகளை விட ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் உள்ள சிறை. பாளையங்கோட்டைக்கு சிறைக்கு யாரு முதல் முறையாக யார் வழக்கெடுத்து உள்ள போனாலும் முதலில் அவர்கள் கேட்கிற கேள்வி, நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவர், எந்த பகுதியை சேர்ந்தவர், உங்களுக்கு இங்க யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா, சாதி ரீதியான எதிரிகள், தனிப்பட்ட எதிரிகள் வந்து சிறைக்குள்ள இருக்கிறாங்களா, அவங்க யாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வழக்கமானது. அப்போ ஒரு முறைக்கு மறுமுறை ஒரு 2 தடவை 3 தடவை சிறைக்கு போறவங்களை வந்து அவர்களை பற்றி கணினியில வந்து தகவல்கள் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க யாரு என்ன ஏதுங்கிற முழு விவரம் வச்சிருப்பாங்க. அந்த விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அவருக்கு எதிரிகள் இருப்பதாக சொன்னாலோ அல்லது கருதினாலோ அல்லது பழைய குறிப்புகள்ல இருந்தாலும் அவரை தகுந்த பாதுகாப்பான இடத்துலதான் வைக்கணும். அதுதான் இந்த நடைமுறை. அந்த நடைமுறை எதையும் பின்பற்றல. முத்துமனவை வந்து அட்மிஷன் எடுத்து நேரடியாக அந்த டவர் பிளாக்கு கொண்டு போய் டவர் பிளாக்ல இருந்து அந்த ஏ வார்டுன்னு சொல்லக்கூடிய தீவிர சீர்திருத்த பகுதிக்கு கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த நுழைவாயில இருந்து தென்கோடி தெற்க இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் ஓரத்துல இருக்கு மருத்துவமனைக்கு பின்புறமா. அங்க கொண்டு போறாங்க. அப்ப 2:35 அட்மிஷன் எடுத்தா அந்த நடைமுறை இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு 2:45 இருக்கும். அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 3:30 ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 3:30 இந்த வாக்குல வந்து இவரை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேகமா உள்ள போகுது, வேகமா வெளியே வந்துருது. இந்த முத்துமனவோடு வந்து கைது செய்யப்பட்ட அந்த 3 பேர் இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள யார் இருக்காங்கிறதெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியல.
அப்போ வந்து ஒரு 3:30 மோதல் நடந்ததாக வந்து சிறை நிர்வாகம் சொல்லுது. ஒரு 4:30 போல வந்து ஊடகங்கள்ல வந்து கைதிகளுக்கு இடையில மோதல், இந்த மாதிரி முத்துமணங்கிற கைதி தாக்கப்பட்டார், ஆபத்தான நிலை, மருத்துவமனை சேர்த்துக்குன்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. அதை பார்த்து முத்துமனை பெற்றோர்கள் போறாங்க. ஆனா முத்துமனவோடு கைது செய்யப்பட்டவர்கள் அதுக்கப்புறமும் அவங்க வெளியேதான் இருக்கிறாங்க. அவங்கள இரவு தான் அட்மிஷன் எடுத்துருக்குறாங்க. எடுத்து கொண்டு போய் அவங்கள தனியா ஒரு அறையில பூட்டிடுறாங்க, 3 பேரை மட்டும். அவர்களுக்கு மறுநாள் வரைக்கும் இறந்தது யாருன்னு தெரியாது. அப்ப இதுல வந்து சிறைத்துறையினர் வந்து இந்த நடைமுறைகள் இருக்குது, அங்க வந்து காவல்துறையுடைய உளவுத்துறைகள் வந்து சிறைக்குள்ள வரும், சிறைக்கு உள்ளே வருவாங்க, அவங்க இருப்பாங்க. சிறைக்குள்ளே விஜிலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஓசி டீம்னு ஒரு டீம் இருக்கும். இது எல்லா விஷயங்களையும் தாண்டி இவர் வந்து அந்த அந்த கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாரு. அந்த கொலை செய்ததாக வந்து குறிப்பிடப்படுகிற அந்த நபர்கள் எல்லாருமே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களை தேடி தேடி படுகொலை செய்யக்கூடிய நபர்கள். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இயக்கம் நடத்துகிறவர்கள், தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை குறிவைத்து அலையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அங்க எப்படி கொண்டு போனாங்க? அவர்கள் எல்லாம் தடுப்பு காவல் சிறைவாசிகள், மிக பயங்கரமான, அவர்கள் வந்து சராச ஒரு இயல்பான கைதிகளோடு ஒன்றாக இருக்க முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கமானவர்கள், கொடூரமானவர்கள் தான் அவர்கள் அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவர்கள் முத்துமணவை எப்படி கொண்டு போனாங்க, எதன் அடிப்படையில கொண்டு போனாங்க, அவருக்கு அங்க என்ன பாதுகாப்பு இருந்திருக்கும், அந்த பாதுகாப்பு குறித்து வந்து அவர்கள் வந்து இது பண்ணல அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கு, சரிங்களா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் இதுல பாக்கணும் என்னன்னா, 4 மணிக்கு சம்பவம், 3:30 சம்பவம் நடந்திருக்குது, கொலை நடந்திருக்குது. இவர்கள் வந்து சிறை பாளை பெருமாள்புரம் காவல் நிலையத்துல வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. சிறை நிர்வாகம் 6 மணிக்கு வழக்கு பதிவு பண்றாங்க. அப்படி வழக்கு பதிவு பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து இந்த கைதிகள் மோதல்னு சொன்னா, அந்த அந்த எதிர்த்தரப்பு கைதிகளாக 7 பேர் காட்டுறாங்க. 7 பேர் மேலையும் 307 ஐபிசி 307 தான் போடுறாங்க, கொலை முயற்சி தான் போடுறாங்க. ஆனா முத்துமணவனுடைய பெற்றோர்கள் வந்து மருத்துவமனையில போய் பார்க்கும்போது அவர் இறந்துட்டார். நமக்கு மருத்துவமனையில நம்மளுடைய தொடர்புல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது அவர் வந்து அங்க கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட இறந்துதான் வந்திருக்கிறார். அப்போ ஒரு கொலையை மூடி மறைத்து இவர்கள் ஏன் வந்து கொலை முயற்சி வழக்கா பதிவுறாங்க, ஒண்ணு. அப்ப இதுல வந்து இதுக்குள்ள இந்த சிக்கல்கள் இருக்குது. இந்த வழக்கு கைதாகி இவர் படுகொலையான வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பாக முடியும்? குறுக்கிட்டு மணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிறைத்துறை அதிகாரிகளே வந்து அந்த தேதிகள் மாற்றப்பட்டதா அவர் ஒரு சில குற்றச்சாட்டுல செய்யறாங்கல்ல, அது எப்படி? சிறுவைகுண்டத்துல வந்து அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட சம்மன் வந்து திருத்தப்பட்டு தேதி திருத்தப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்துல வந்து திருத்தப்பட்டுச்சா அல்லது காவல்துறையே தனிச்சையாக திருச்சித்தான்னு சொல்லி, அது நீதிமன்றம் சார்ந்த சிக்கல், அது நீதிமன்றம் தான் பார்க்கணும். நம்ம வந்து அது குறித்து நமக்கு அந்த விஷயங்கள் தெரியல. இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு யார் பொறுப்பாளி? சிறை நிர்வாகம் வந்து 7 பேர் மேல வந்து பழியை சுமத்திட்டு தன் மீது தனக்குள்ள கடமையும் பொறுப்பையும் வந்து தட்டி கழிச்சிருச்சு, இந்த கொலையோட தொடர்பு இருக்கிறதையும் மறைச்சிருச்சு. நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை சிறைவாசி, எதற்காக காவல் நீடிப்பு செய்யறாங்க நீதிமன்றத்துல? ஒரு வழக்கு குறித்து தடயங்களையும் சாட்சியங்களையும் இவர் அழித்து விடுவார் என்று கருதுகிற பட்சத்தில் அவங்க 15 நாளைக்கு காவல் நீடிப்பு பண்ணுவாங்க, காவல்துறை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க. பிறகு அவர்கள் வந்து அந்த நீதிமன்றம் வந்து எப்போ வந்து இது வந்து இது கால அவகாசம் போதும்னு நினைக்கிறோ அப்போ பிணை கொடுத்தோம், இதுதான் நடைமுறை. அப்ப நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில், நேரடி அதிகாரத்தின் கீழ் சிறை வைக்கப்படுகிற ஒரு சிறைவாசிக்கு, விசாரணை சிறைவாசிக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? தொடர்ச்சியாக இப்ப ராம்குமார் சிறை படுகொலை நடந்திருக்கு, இன்றைக்கு கூட ஊப்பியில ஒரு படுகொலை நடந்திருக்கு, சிறைப்படுகொலை. இப்படி தொடர்ந்து இந்தியா பூரா வந்து சிறைப்படுகொலைகள் ஒரு தொடர்கதையாக இருக்குது. அரசினுடைய ஒரு வன்முறை கருவியாக, ஒரு அடக்குமுறை கருவியாகத்தான் இந்த சிறைகள் இருக்கிறது. இந்த சிறைகள், இந்த முத்துமணவ படுகொலையில இந்த நீதித்துறை எப்படி சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்துச்சு, அவர்களும் சிறைக்குள்ளதான் இருந்தார்.
அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கல, கோவில்பட்டி கிளை சிறைகளை தான் அவங்க ரெண்டு பேருமே இறக்குறாங்க. அதை வந்து தானாக முன் வந்து வழக்க எடுக்குது. ஏன்னா தன்னுடைய தன்னுடைய உத்தரவின் பேரில் தான் அவர் சிறைக்குள்ள இருக்கிறார். மனித உரிமை ஆணையம் தானாக முன் வந்து எடுக்கு. ஏன் முத்துமன விஷயத்துல அப்படி எடுக்கல அப்படின்னா, இந்த சிறை நிர்வாகம் என்ன செய்து, கைதிகள்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுல வந்து ஒரு ஏழு பேரை காட்டுது. அந்த முதல் தகவல் அறிக்கையில கூட முத்துமனவுக்கு இந்தந்த வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சில வழக்குகளை காமிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு விவரம் தெரிஞ்ச சிறை நிர்வாகம் ஏன் அவர்களை கொண்டு அந்த இடத்துல கொண்டு விட்டாங்க? இதுல வந்து நேரடியாக சிறைத்துறை தொடர்பு இருக்கு. இந்த சிறைத்துறையினரை காப்பாற்றுவதற்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய நீதித்துறையும் கடுமையாக முயற்சி பண்ணுவதாக ஒரு கருத்து வந்து இருக்குது. அதில் உண்மையும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சிறையில இருந்திருக்கிறோம், அதனால அந்த நடைமுறைகள்லாம் நமக்கு தெரியுது. இப்ப அங்குள்ள மக்களோட ஒரு சில பேரோட குற்றச்சாட்டுகளா வந்து இங்க பாக்கும்போது சமூக கலங்கள்ல ஒரு சில பேர் வந்து எப்படின்னா, காவல்துறையினர் வந்து ஆதரவா போய் வந்து பாதிக்க வாங்கி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறது ஒரு சில இயக்கங்கள், மலர் பேரம் இருக்கட்டும், இருக்கட்டும், இது போன்ற அரசியலோட புகைப்படங்களை போட்டு சமூகத்துல ஒரு சில இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கல்வி பண்றாங்க, ஒரு சில குற்றச்சாட்டு செய்வாங்க. இதோட உண்மை சொன்ன என்ன? இல்ல, இதுல வந்து நீங்க இதுதான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு போராட்ட களங்களிலும் இந்த போராட்டங்களை சீர்குலைப்பதற்கு பயன்படுத்துகிற அதே வகையான உத்தி தான். சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்க, இந்த முகநூல்கள்ல பதிவு பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் புதிய தமிழகத்திற்கு ஆதரவானவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்கத்தினுடைய தலைமை அதை சரி பண்ணணும். அடுத்து இவர்கள் களத்துல நிற்கிறாங்களான்னா, இவர்கள் களத்துல அப்ப தங்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது பிறர் மீது வந்து அவதூறு கலப்புவது வந்து இவர்கள் வந்து கற்று வைத்திருக்கிற ஒரு மலிவான உத்தி. இதை தொடர்ந்து நாம சுட்டி காட்டுறோம். இந்த வகையான இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த செய்தியை வந்து போட்டு இருக்கிற இயக்கங்களை புறம் பட்டியலிட்டுட்டு இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து ஊர்காரங்க விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பொய்யான குற்றச்சாட்டு, அது தவறான அவதூறு. இந்த அவதூறு முறியடிக்கப்பட வேண்டும். மக்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். மக்கள் சரியா இருக்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைக்காக இருக்கிறாங்க. அதற்காக நம்ம பின்புலமாக நிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனா மக்களுடைய கோரிக்கைக்காக தான் இயக்கங்கள் போராடுது. அதுல மல்லப்பாவை உறுதியாக இருக்கு. இல்ல, ஒரு சில கட்சியில வந்து நிக்காதுக்கு காரணம் அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலித் இயக்கங்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து நிக்கிறாங்க, இதுல போய் இப்படி நிக்கிறது, இவங்க வந்து படத்தப்பட்டு அரசு பண்றதுக்கு நான் எங்க கட்சி இப்படி முன்னோரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பதிவுகள் வந்து சமூக தலைவர்கள் பதிவு பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொது சமூகம்னா யாரு? பொது சமூகம்னு சொல்றோம்ல, ஜனநாயக அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொது சமூகம்னு சொல்றோம்ல, அது யாரு? யாரு அது? மட்டுமே அந்த உலகத்துல இருக்கிறாங்கிற தவறான கண்ணோட்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. பொது சமூகம், பொது நீரோட்டம், பொது அரசியல்னு போகும்போது அங்கு வந்து நம்முடைய ஒற்றை அளவுகோலை வந்து வைப்பதே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். நாம நம்முடைய நீதிக்காக போராடுகிறோம். இந்த நீதிக்கான குரல், இந்த ஒடுக்குமுறை இருக்கலாம், இந்த சிறைப்படுகொலையை கண்டிப்பதற்கு எங்கேயோ வந்து கண்ணு காணாத ஒரு தேசம் நைஜீரியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு கூட இந்த முத்துமன படுகொலையை கண்டிக்கலாம். எப்படி ஜார்ஜ் பிளாய்ட்டுக்காக உங்க தேவேந்திரர் சமூக அமைப்புகள் சில அமைப்புகள் குரல் கொடுத்துச்சோ, அதே போன்று முத்துமன படுகொலைக்காக உலகத்தில் யாரும், மனிதனாக பிறந்த யாரும் குரல் கொடுத்தோம். அதுல வந்து நீங்க அரசியல் அளவுகோள்களையோ அல்லது வந்து பண்பாட்டு அளவுகோள்களையோ அதுல நீங்க பொருத்த வேண்டியதில்லை. போராட்டம் நடத்துவது வந்து வாகைக்குளம் கிராமத்து மக்கள், புரியுதா உங்களுக்கு? போராட்டம் வந்து இந்த படுகொலை மக்களும் சரியாக இருக்கிறார்கள், தாங்கி பிடிக்கிற நாட்டார் சங்கமாக இருந்தால், பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கமாக இருந்தாலும் சரி, மல்லர் பேராயம், கரிஞ்சிருத்தை மக்கள் இயக்கம், ஐந்திணை மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, சரியா தான் நிக்கிறோம். இதுல யார் பேசுற, இதுல குறுக்குசால் ஓட்டுவது என்ன வகையான அரசியல்? அதனால இந்த போராட்டத்திற்கு பலமா பலகீனமாங்கிறத நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக பலகீனம் தான். பலம் என்பது இங்கு மனிதனாக பிறந்த தமிழ்நாட்டுக்குள் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்க இருந்து எந்த அமைப்புகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலும் இது போன்ற ஒரு சிறைப்படுகொலையில கண்டிக்கும். அதுல அவர்களுடைய குரலை நாம் இணைத்துக் கொள்வதுல எந்த விதமான நமக்கு வந்து பாதகமான விஷயங்கள் கிடையாது, பலமான விஷயங்கள் தான் இருக்குது. நாம் எடுத்து போகிற அரசியல் வேறு. இது அரசியல் களம் அல்ல, இது ஒடுக்குமுறைக்கு நீதி கேட்கிற களம்.
அப்ப நீதியின் குரல் வந்து குறிப்பிட்ட சாதியிலிருந்துதான் வரணும், குறிப்பிட்ட கட்சியிலிருந்துதான் வரணும்னு சொல்வது ஒரு வகையான உளவியல் மனநோய்னு நான் நினைக்கிறேன். இப்ப 30வது நாளா வந்து இப்ப முத்துமனோட படுகொலைக்கு நீதியாட்டு இங்க போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தோட மாட்டு சமூகங்களோட ஆதரவு எந்த நிலைப்பாட்டுல இருக்கு? இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதேவேளை வந்து முத்திரை முன்னேற்ற சங்கத்தோட தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அண்ணன் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இரணி அண்ணன் வனவங்கள் கட்சியோட இரணி அண்ணன் இன்னும் வந்து அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னும் பிற சமூக அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க. இது போக மத்த தமிழ் குடிகளோட இல்ல மற்ற சமூகங்களோட ஆதரவு எந்த நிலைப்பாட்டுல இருக்கு? இல்ல இதுல நாம சில விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியா. பொது அரசியல் நீரோட்டத்தில தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மையப்படுத்துகிற இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் மிகவும் பலகீனமான நிலையில பாரு. பொது அரசியல் நீரோட்டத்தில் இவர்களுடைய பங்களிப்பும் வகிபாகமும் பாத்திரமும் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. அதே நேரத்துல வந்து ஒரு அரசியல் தொடர்புகளை பேணுவதில், அதிகார தொடர்புகளை பேணுவதில், ஜனநாயக தொடர்புகளை பேணுவதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக அமைப்புகளும் சமூகமும் அரசியல் கட்சிகளும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு. இதை நாம கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் விளக்குல வந்து ரெண்டு விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு, அவர்களுக்கு ஒரு பெரிய ஊடக பின்புலம் இருந்துச்சு. நாளிதழ்களும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் அதை வந்து ஒரு மிக ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு யுத்தம் மாதிரி நடத்துறாங்க. அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து அதை காண்டாங்க. இந்த மாதிரி நமக்கு ஊடக சொல்லிக்கொள்ளும்படியாக அந்த ஊடக பலமோ எதுவுமே இல்லை. நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி தான் நாம வந்து இதை வந்து பொதுவெளிக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அப்போ பொதுவெளிக்கு கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டம் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அப்போ மல்லர்பேராயம் வந்து 12ஆம் தேதி இணையவழி ஒருங்கிணைப்பு முயற்சிகளை எடுக்கிறோம். இணைய வழியாக எல்லா ஜனநாயக இயக்கங்களும் மிக முக்கியமாக இதே போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை படுகொலைகளில் வந்து தலையீடு செய்து மக்களுக்கு நீதி பெற்று தரக்கூடிய வகையில போராடக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளையும் இதுல இணைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 அமைப்புகளை இணைச்சு நம்ம வந்து 12 கூட்டங்கள் நடத்துறோம். இதே போன்று ஐந்திணை மக்கள் கட்சி நடத்திருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து உங்களை போன்று மூவேந்தர் மீடியா இந்த மாதிரி இந்த சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம் வந்து இதை வந்து பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நாம் வந்து பொது சமூகத்தை நம்மை நோக்கி ஈர்ப்பதற்கோ அல்லது பொதுவெளியில் இயங்குகிற ஜனநாயக அமைப்புகளை நம்மை நோக்கி பேச வைப்பதற்கோ வந்து நாம வந்து ஒரு பெரிய முயற்சி வந்து இன்னும் வந்து அந்த முயற்சியில வந்து நம்ம பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, ராமதாஸ் ஐயாவுடைய அறிக்கை மிக மிக முக்கியமானது. அந்த அறிக்கை வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் அத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அதை பேச ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து ஸ்டெர்லைட்ல எதிர்ப்புக்காக நடத்தப்பட்ட கூட்டங்கள்ல கூட முத்துமனோ படுகொலை ஒரு பேசு பொருளா வைக்கப்பட்டுச்சு. அதே போன்று பியூசிஎல் காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த நீதியை கோருகிற அமைப்பு இவங்க எல்லாம் வந்து இதுல வந்து பங்கெடுத்து பேசி அதை அடுத்த தளத்திற்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த கொரோனா ஊரடங்கு பொது ஊரடங்கு இதுல வந்து இந்த களத்திற்கு பத்திரிகையாளர்களை வரவேற்பதோ ஊடகவியலாளர்களை வரவேற்பதோ பிற அமைப்புகளை வரவேற்பதற்கோ வாய்ப்புகள் குற்று முழுவதாக மறுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நாம வந்து ஒரு ஒரு மீள் பார்வைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. நாம என்ன செய்யணும், மற்றவர்களை என்ன செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டம் வேண்டும். ஆனால் பொது சமூகம் விதிவிலக்காக கடந்த காலத்துல ராம்குமார் படுகொலையாகட்டும் அல்லது மணிமுத்தீஸ்வரம் பூமிநாதன் படுகொலையாகட்டும் அல்லது ஊர்தியான்குடியிருப்பு பரமசிவன் படுகொலையாகட்டும் அணக்கரைமுத்து படுகொலையாகட்டும் அணக்கரப்பட்டி ரமேஷ் படுகொலையாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாத அளவுக்கு முத்துமனோவுடைய விஷயம் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நாம விரிவுபடுத்தணும். அதற்கு வந்து நம்மளுடைய செயல் திட்டங்களை வந்து நாம சில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து கொண்டு போகணும். பொது சமூகம் பேச ஆரம்பிச்சிருக்கு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துமனோட படுகொலைக்கு இப்ப அரசு தரப்புல எந்த மாதிரி சொல்லுங்க கையாண்டு இருக்குது? இப்ப இந்த அரசு எப்படி இது வந்து கையாண்டு கொண்டு இருக்கிறது? கடந்த காலத்துல நமக்கு ஒரு சில அனுபவங்கள், சில படிப்பினைகள் இருக்குது. கொடியங்குளத்தை மிக கடுமையான முறையில் தாக்கி கொள்ளையடித்து சென்றார்கள், சூறையாடினார்கள். தாமிரபரணியில் அடித்து தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தார்கள். பரமக்குடியில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்கள். இந்த மூன்று விஷயத்துல என்ன நடந்திருக்குது? இது வந்து பொதுவெளிக்கு தெரியக்கூடிய வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம், வெளிப்படையாக தான் இயங்குது இந்த இந்த அரசு நிர்வாகம். தேவேந்திர கலாசமூத்தம் மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த அரசு வந்து தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறது? அதுதான் நம்ம என்னன்னா, இது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களில் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாம போராடும் போது நம்முடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக, மக்கள் திரள் எழுச்சியாக இல்லாம அதிகாரம் சார்ந்து மனு கொடுக்கிற போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணின்னு போகும்போது அவன் என்ன செய்யறான்னா, ரொம்ப தந்திரமாக விசாரணை கமிஷன்களை நியமிக்கிறான். அந்த விசாரணை கமிஷன்கள் என்ன செய்யும்னா, அரசு தன்னுடைய அடியாளாக பயன்படுத்தக்கூடிய காவல்துறை செய்த தப்ப ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்கிட்டுச்சுன்னா அந்த அரசு குற்றவாளி ஆயிரும். அதனால அரசு தன்னுடைய அடியாளை காப்பாற்றுவதற்கான வேலை தான் செய்யும். விசாரணை கமிஷன்கள்லாம் அப்படித்தான் வந்து குறுக்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிபிஐ விசாரணை தானே சரியான தீர்வா இருக்கும். சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கதா ஒரு குற்றச்சாட்டு வருது, இது சரியான தீர்வு கிடைக்கும் நம்புறீங்களா? பரமக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப சிபிசிஐ விசாரணையா சிபிசிஐடி விசாரணையாங்கிறது இங்க முதன்மையானது அல்ல. இந்த வழக்குல வந்து மேல்முறையீட்டு வழக்குல வந்து மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த படுகொலை வழக்கு விசாரணை ஒரு தனி நீதிபதியை நியமித்து கண்காணி நீதியை பெற்று தருமா அப்படிங்கிறது வந்து அந்தந்த துறை சார்ந்த வருகிற அதிகாரிகளை பொறுத்து, அவர்களுக்கு வருகிற நெருக்கடிகளை பொறுத்து சுதந்திரமாக இந்த சமூக இந்த அரசு அமைப்புல வந்து செயல்பட முடியுமாங்கிறது நமக்கு தெரியல, அது அதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஆனாலும் சிபிஐ விசாரணையில இந்த மாநில காவல்துறை அதிகாரிகள் அந்த இன்னொரு காக்கி சட்டை போட்டவர்களை காக்கி சட்டை போடாத போலீஸ்காரங்க எப்படி வந்து விசாரிச்சு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இயல்பான சந்தேகம் மக்களுக்கு. கடந்த காலத்தில் நிறைய வழக்குகளை வந்து அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க. இது சிறைக்குள்ள நடந்திருக்கு, நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு தாமதமா தான் உள்ள போறாங்க, 24 மணி நேரத்துல அவங்க தடயங்கள்லாம் அழிச்சு தகவல்கள்லாம் திருத்திருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து மாத்தி பண்ணியிருப்பாங்க. வெளியே வந்து அப்படி நடக்காது, சிவில் சொசைட்டில பொது சமூகத்துல அப்படி நடக்காது, ஆனா அரசாங்கம் அதெல்லாம் செய்யும். அப்ப இந்த இத்தகைய சூழல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் சிறை குறித்து வந்து நிறைய நமக்கு வந்து அனுபவங்கள் இருக்குது, சிறைக்குள்ள நிறைய நேரடியான வாக்குமூலங்கள் நம்ம பெறலாம். இந்த விஷயங்கள்லாம் இதுல வந்து மறுக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஆழமா இருக்குது. அதனாலதான் அது சிபிஐ கேட்கறாங்க, அது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட. முத்துமனோட படுகொலை வந்து அடுத்த இந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு எந்த மாதிரி கொண்டு போறதா இருக்கு? இப்ப வந்து மிக முக்கியமானது இந்த ஊரடங்கு, பொது ஊரடங்கு. இந்த ஊரடங்குல வந்து நாம வந்து எந்த பகுதியும் போய் எந்த கிராமங்களையும் தொடர்பு கொள்ள முடியாது, அல்லது அந்த கிராமத்துல இருந்து வரணும்னு நினைச்சா கூட அரசு வந்து இது தடைக்காலமா அறிவிச்சிருக்கு, வர முடியாது. அப்ப இயல்பாக இந்த இதை வந்து ஒரு பெரிய போராட்ட களம் விரிவடைவதற்கான சூழல் இல்லை. அப்ப இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம வந்து ஒரு இந்த தகவல் தொடர்பு சாதனங்களையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம விரிவுபடுத்த வேண்டும். இந்த செய்திகளை, அன்றாடம் நடக்கிற செய்திகளை, 30 நாட்களாக போராட்டம் நடக்கிறது, ஒரு நாள் வாரியாக என்னென்ன நடந்திருக்கு, எந்த அளவுல அதுல முன்னேற்றம் இருக்குது, அரசு என்ன செஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு இதில் இணைந்து இந்த போராட்டத்தில் நேரடியாக தங்களை இணைத்துக் கொள்ளுகிற இயக்கங்களுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு தகவல் தொடர்பு வலைப்பின்னலை உருவாக்கணும், ஒரு நெட்வொர்க்கை நம்ம உருவாக்கணும். இரண்டாவது வந்து இது இதுல வந்து போராடக்கூடியது வந்து அந்த கிராமத்தினுடைய அவருக்கு முத்துமனோருடைய பெற்றோர்கள், பாகக்குளம் கிராம மக்கள்,
அப்ப இத தாண்டி விரிவுபடுத்தணும் அப்படின்னா நாம வந்து ஒரு குழுவை கட்டாயமாக நம்ம வந்து ஒரு உருவாக்க வேண்டியது. இப்ப பல்வேறு அடக்குமுறைகள், இப்ப பரமக்குடி துப்பாக்கி சூடுக்கு வந்து ஒரு பொது விசாரணை நடத்தினாங்க, கூட்டுக்குழு அதெல்லாம் அழுத்தமா கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப அது ஒரு கூட்டு செயல்பாடுதான் வந்து சாத்தியப்படும். இப்ப 30 நாளா நம்ம வந்து நம்ம மக்கள் இழுத்து கொண்டு வந்தாங்க, மக்கள் முன்னாடி நின்னாங்க, நாங்க இயக்கங்கள் பின்னாடி நின்றுகிட்டோம். அப்ப இனி வந்து மக்கள் வந்து முன்னாடி பயணிக்கிறதுக்கான சூழல் எப்படி இருக்குது, அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு, அடுத்து தொடர்ந்து அவர்களை பேச வைக்கணும், அதை நாம வந்து அவர்களுக்கு தேவையான தகவல்களை வந்து நாம வந்து அளிக்கணும், தொடர்ச்சியாக இது ஒரு கூட்டு செயல்பாடுகளை கொண்டு வரணும். அரசை நோக்கி தான் நம்ம போவோம். நீங்க வந்து முதலமைச்சரை போய் சந்திச்சாலும் அவர் என்ன சொல்லிடுவாரு, சிறை கொடுமைகளை நேரடியாக அனுபவிச்சவர் நம்முடைய முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெருக்கடி காலத்துல இவர் வந்து சிந்தாரிப்பேட்டையில இருக்கக்கூடிய மத்திய சிறை கொண்டு போறாங்க, அங்க கடுமையா அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற நேரத்துல வந்து இவரோடு அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுட்டிபாபு வந்து அந்த தாக்குதல்ல உயிரிழந்தார். அப்ப சிறை கொடுமையை நேரடியாக அனுபவித்தவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவாரு, நேரடியா வழக்கு பதிவு பண்ணி அவங்க எல்லாம் உள்ள பிடிச்சு போடுன்னு சொல்லுவதற்கான அதிகாரம் அவருக்கு இருந்தாலும் அதை அவர் சொல்ல முடியாது. அவர் வழிகாட்டுவாரு, மாவட்ட நிர்வாக கலெக்டரை போய் சந்திங்க, எஸ்பிஐ சந்திங்க, டிஐஜி சந்திங்க, இந்த வழக்கை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாரு. இதை தாண்டி அவர்களால் ஒண்ணு செய்யும். அப்ப நீதிமன்றத்துலதான் நமக்கு இப்ப நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு வழக்கு வழக்குல வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பு வந்தா மட்டும்தான் நமக்கு இதுல வந்து ஒரு நீதி கிடைக்கும். ஒழிய நாம யாரை பார்த்தாலும் அரசு நிர்வாகத்தோடு நாம் வந்து ஒரு முறையான ஒரு தொடர்பை வச்சுதான் நம்ம பயணிக்க வேண்டியது. நம்மளுடைய கோரிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும். யார் முன்னாடி நின்று அதை வந்து எடுத்து செல்வதுங்கிறதுல இங்க வந்து ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருக்கு. நம்முடைய இளைஞர்களுக்கு வந்து உயரதிகாரிகளை, பெரிய பெரிய அதிகாரிகளை, மந்திரிகளை சந்தித்து நேருக்கு நேராக நம்மளுடைய கருத்தை எடுத்து வைப்பதில் ஒரு தயக்கம் தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கிறது. இயக்கவாதிகள் தான் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இயக்கவாதிகளை முன்னிறுத்த மட்டும்தான் இதுல வந்து ஒரு பாதுகாப்பான நகர்வார். இது வந்து நம்ம அரசை நம்ம கையாளணும், அரசை நம்ம கையாளணும். அரசு நம்மை கையாண்டு கொண்டிருக்கிறது, நாம் அரசை கையாளக்கூடிய ஒரு வேலை திட்டம் நமக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. ஏன்னா இப்ப ரீசெண்டா சொல்லிட்டே போலாம், அதை பத்தி நீங்களும் வந்து எடுக்கிறீங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும், இந்த திரைப்படங்கள் வந்து ஒட்டுமொத்த ஓட்ட இறுதியா முடியணும், இங்கேயும் தொடரக்கூடாது. இப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரும் திரைப்படங்கள் இல்ல, இதுல வந்து ஒரு தெளிவாக வந்து ஒரு திட்டம் வந்து அமைப்பு சார்ந்து எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க தொடர்ந்து அதை வந்து அந்த போராட்ட குழுவுக்கு வழங்குவதற்கு நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழுவாக இயங்குவதுன்னு சொல்றது ஒரு திட்டத்தை ஒரு அதிகாரப்பூர்வமாக பிற ஜனநாயக அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு அரசுக்கு ஒரு திட்டத்தை முன்மொழிய வேண்டிய தேவை இருக்கு. சிறையாக இருந்தாலும் சரி, காவல் நிலைய கொட்டடிகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்ற வளாகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வழிக்காவலுக்கு செல்லும் பாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மனித உயிர் பாதுகாப்பாக செல்லப்பட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த தண்டனை பாதுகாப்பான சிறையில இருக்கட்டும், அதை நம்ம வந்து அதுக்குள்ள போகல. ஆனால் சட்டத்தின் பிடிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இயல்பாக இருக்கக்கூடிய அனைத்து மனித அவர்கள் தண்டனை குற்றவாளிகளாக தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்படுகிற வரையில், அவர் குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரையில் அவர்கள் விசாரணை சிறைவாசிகள் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கு அனைத்து வகையான வாழ் உரிமையும் ஜனநாயக உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும். அப்ப இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலா நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஜார்ஜ் பிளாய்ட்டுக்காக அமெரிக்கா மன்னிப்பு கேட்டுச்சு, சில திருத்தங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. இங்க வந்து ஒவ்வொரு படுகொலையின் போதும் பேசுறோம், நம்ம வந்து தீவிரமா பேசுறோம், ஆனா அதற்கான செயல் திட்டங்களை அரசுக்கு வகுத்து கொடுத்து தொடர்ந்து அதை வந்து பின்பற்றி அதை நிறைவேற்றுகிற வகையில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து இல்லை இன்னைக்கு. இது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கிட்ட மட்டும் இல்லைன்னு இல்லை, நம்முடைய அமைப்புகளுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக தமிழகத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு வலிமை இல்லை. கேரளாவில போன்றோ நாகாலாந்துல போன்றோ அப்படி ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு இயக்கமாக இல்லை, ஒரு மூவ்மெண்டாக இல்லை.
எப்படி வெள்ளையனை வெளியேறுனு ஒரு இயக்கமானாங்களோ அதே போன்று இந்த நீதி இருக்கலாம், உயிர் வாழும் உரிமை, மனித உரிமை, ஜனநாயக உரிமைகளுக்கான ஒரு கட்டமைப்பான ஒரு போராட்டங்கள், ஒரு 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 செயல் திட்டங்கள் நமக்கு தேவைப்படும். அப்போ பொது சமூகத்தை இணைத்து கொண்டு இந்த நீதிக்கான குரலை மிக விரி பெருசாக்கி அதன் வழியாக நாம் ஒரு திட்டத்தை அரசுக்கு வைக்க வேண்டியது. என்னென்னலாம் செய்யலாம், சிறைக்குள்ள வந்து பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது, நீதிமன்றங்களுடைய அணுகுமுறையில சில விஷயங்களை மாற்றம் கொண்டு வரலாம், காவல்துறை கொட்டடி கொலைகள்லாம் நடக்காத அளவுக்கு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும், இப்படிங்கிறதெல்லாம் இந்த அழுத்தம் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலே நாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஜனநாயக ஒரு இயக்கத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அதை நோக்கி கண்டிப்பாக இந்த தேவேந்திர குலவேளாளர் சமூகமும் வளர்பெராயமும் இந்த போராடுகிற மக்களும் அதை நோக்கி நகர்ந்து போகும்போதுதான் நமக்கு அதை தடுப்பதற்கான முழு வழிமுறைகளும் நமக்கு வந்து புலப்படும் சாத்தியம். இங்க வந்து நீதி வேணும்னா போராடித்தான் ஆகணும், போராடாமல் வந்து இங்க வந்து நீதி கிடைக்காது. நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராட்டமும் ஓயாது அப்படிங்கறத நம்ம உறுதியாக அந்த கருத்துல நிக்கணும். சிறைப்படுகொலை தேவேந்திர குலவேளாளர் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த சமூகத்துமே இது போன்ற அவலப்படாதான் நம்மளோட கருத்தாக இருக்கு. ஏன்னா இதற்காக வந்து பாத்தீங்கன்னா மலர்பிராயம் மாற்றுக்காக அது மெயினா வாய்ப்புள்ள கிராம மக்கள் ஊர்வல முறையில் வந்து தெளிவாக்காங்க. கண்டிப்பா முத்துமனோட படுகொலைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களோட கைப்பொழுதையும் கடந்து மேற்கு நேர்காணலுக்கு பொது சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போவதில் வந்து வெகுஜன ஊடகங்கள் வந்து பெரிய அளவுல வந்து அதுல ஆர்வம் காட்டவில்லை. நம்மிடமும் வந்து வெகுஜன ஊடகங்கள் இல்லை. அப்போ இத வந்து வெகு மக்கள் பொதுமக்கள் தளத்துல அல்லது பொதுவெளிக்கு கொண்டு போகிற கடமை மூவேந்தர் மீடியா வந்து தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதே போன்று இந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்கள், இந்த முகநூல்கள், வாட்ஸ்அப்கள்லாம் வந்து இந்த செய்தி வந்து ஒரு பரவலாக்கப்பட வேண்டும். இதை வந்து ஒரு நீதிக்கான ஒரு போராட்ட வடிவமா தான் நீங்க பார்க்கணும், ஒரு கடமையா ஒரு பொறுப்பாளர் நினைக்க கூடாது. நீதிக்கான போராட்ட வடிவத்துல இதுவும் உண்டு, இதுதான் முதன்மையானது, ஊடக செயல்பாடுங்கிறது முதன்மையானது. அப்போ மூவேந்தர் மீடியா வந்து தொடர்ச்சியாக அதை கொண்டு போகுது அப்படிங்கிறதோட நின்று கொள்ளாமல் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்கள், எல்லா சமூக செயல்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைந்து இதை முன்னெடுத்து கொண்டு போனீங்கன்னா இந்த நீதிக்கான குரல் மிகப்பெரிய அளவுல விரிவடையும், அதன் பலன் கண்டிப்பாக முத்துமன படுகொலைக்கு நீதியாக வந்து நிற்கும் என்பதை சொல்லி. நன்றி தம்பி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.